மேலே போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகிறனால அடிக்கடி நம்ம வந்து வெளியே போக முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவேன்னா, வாரத்துக்கு ஒருக்கா தேவையான பொருள் எல்லாமே வாங்கிடுவேன். அதுவும் நமக்கு கொடைக்கானல் மார்க்கெட் இருக்குது, ரெகுலர் மார்க்கெட் இந்த ஊர்லலாம் இருக்குமே சந்தை, அதே மாதிரி சந்தை இங்கே வந்து போனீங்கன்னா A to Z எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். நான் எப்போவுமே 1 வீக்குக்கு தேவையானதை அப்படியே வாங்கிட்டு ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து வாங்கினா சிலரும் மந்த்துக்கு 1 மந்த்துக்கே போதும். அது காய்கறிலாம் வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் அங்கே எல்லாமே கிடைக்கும், ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் காய்கறி எல்லாமே இருக்கும். நான் இப்போ மார்க்கெட்டு தான் போகிறேன், அங்கே போயிட்டு என்னெல்லாம் வாங்குகிறேன் அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். மார்க்கெட்டில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, பிளாஸ்டிக் கவர்ஸ் அப்புறம் எதுவுமே தரமாட்டாங்க, அங்கே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேக் மஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கே வந்து கட்டப்பை வாங்கணும், 20 ருபீஸ் சொல்லுவாங்க. பேக் வச்சுக்கிட்டால் தூக்குறது ஈஸி, கட்டப்பை வந்து தூக்குறது கஷ்டம். இது நான் கரெக்டாக நம்ம வீட்டிலருந்து ஒரு 1/2 டிஸ்டன்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரோடு வந்து ஏறி போகணும். ஸோ ஒரு சைடு வந்து டவுன்ஹில், கீழே பார்த்து அப்படி டவுன்ஹில் இருக்கும்போது பைக் ஆஃப் பண்ணிடலாம். பைக் ஆஃபில் தான் இருக்குது, நியூட்ரலில் போட்டு தானாக போயிட்டே இருப்பேன், பெட்ரோல் சேவ் பண்ணலாம். ரிட்டர்ன் வரும்போது இப்போ சேவ் பண்ண பெட்ரோலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு 3rd கியர் 2nd கியரில் தான் வண்டி ஏறும். கொஞ்சம் போமா? ஆமாண்ணா.
ஒரு பிளேட் பானிபூரி போலி போலி தானே அது ரெண்டு தாங்கக்கா வேற பனியார் ஒரு ரெண்டு தாங்க அது இனிப்பா காரணம் மார்க்கெட்டுக்கு வந்து டயர்ட் ஆகிடலாம் ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்கு பசிக்குது வீட்டில் போய் தான் சமைச்சு சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்றேன் ஆ நல்லா இருக்கு அட்டு சர்டிஃபிகேட்லேயே ஷார்ட்கட் கூட ஓகேலை இல்லை இங்கே லாரியாக திருப்புறாங்க இல்லை லாரி மாதிரி தான் என் பேக் ஒரு வழியாக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks தேவையான பொருள் வாங்கிட்டேன் நல்ல மழை போயிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு இது ஐ படம் மாதிரி இருந்தது ஐ விக்ரம் இன்னொன்று சூர்யாவும் இருப்பான இதே மாதிரி அம்புலி மாமா ஒரு காட்டு பண்ணியிருக்கு லைஃப் செம பெருசு ஆக்சுவலாக அது என்ன பார்க்கக்கூடாதுன்ட்டு இருக்கேன் கொஞ்சம் நம்ம இருக்கிறத காட்டிட்டா வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் சவுண்டாக வேற பேசிகிட்டு இருக்கேன் பட் அதுவும் என்னை பார்த்து நிற்குது நானும் அதை பார்த்து நின்றுட்டுருக்கேன் கரெக்டாக அந்த மரத்துக்கு நடுவில் இருக்குது அதுவாக நம்மளை அவாய்ட் பண்ணால் பெட்டர் ஐ ஹோப் அது நம்மளை விரட்டாதுன்னு ஆ ஓடுது எப்படி நம்மளை பார்த்து அது ஓடிட்டு நல்ல வேலை
நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. நம்ம வீடு இங்கே பாருங்க, நம்ம வீடு இங்கே இருக்கு. நான் பார்த்தது இங்கே கரெக்டாக. என்னென்னா அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல 5G சிக்னல் கிடச்சிச்சு. சரி, 5G சிக்னல் கிடைக்குதான்ட்டு கொஞ்ச நேரம் நின்றேன். கொஞ்ச நேரம் நின்று உடனே தான் ஆக்சுவலாக மிருகங்கள்லாம் ஓடுது, இல்லை ஒளிஞ்சிருந்ததெல்லாம் வெளியே வருது. இங்கே தான் இருக்குது, நம்ம அமைதியாக அங்கே போய் நின்றுட்டால் வெளியே வருது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பகலில் பண்ணிய நேரில் பக்கம் காட்டு பண்ணியா திமுனான்னு பூம்பால் வரோம்ல. இப்போ பரவாயில்ல, அந்த பாருங்க பண்ணிடுவோம். அந்த போகிறது வேறு அந்த பண்ணி வரும்பா. காட்டு மாதிரி நின்னா இப்போ என்ன பண்ணணும்? ஏன் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும்